வெல்கம் டு மகேந்திர ஃபுட் கோர்ட். நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா, பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் அரை மணிக்கு முன்னாடி ஒரு வச்சோம். நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம் தோலோட. முதல்ல பார்த்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஒரு கிலோக்கு 200 கிராம் எண்ணெய். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நம்மளோட எண்ணெய் காயட்டும். பாருங்க நம்ம என்ன காஞ்சிச்சு. பட்டை போடலாம். ஒரு 4-5 பட்டை, ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, அன்னாசி பூ 2, பிரியாணி 2 சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். நான் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கலாம். அதை போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம வெங்காயத்தை போட்டோம். நம்ம வெங்காயம் போட்டு வைக்கிட்டு விடுங்க. பொண்ணுமா வதங்கட்டோம். வதங்க விட்டு நெஞ்சு கொண்டு பிரிச்சு போகிறோம். பாருங்கள் நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 2 ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது நல்லா பச்சை வசனம் போடுறதுக்கு நல்லா வதக்கும். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சு தக்காளி போல 2 போல வெட்டி வச்சுருக்கோம். அதையும் போட்டு இதில் வதக்கும். பாருங்கள் நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் போடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, பட்டை, கிராம், ஏலக்காய் 3 பொடி வச்சுருக்கோம். அது 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வளர்த்துவோம். 1 நிமிஷம் புதினா போடலாம். 1 கைப்பிடியளவு புதினா, 1 கைப்பிடியளவு மல்லித்தழை, 100 கிராம் அளவுக்கு தயிர். பாருங்கள் நம்ம தயிர் ஊற்றி நல்லா புதுசாக ஆயிடுச்சு. இப்போ தேவையான உப்பு போடலாம். உப்பு போட்டு வெட்டி வச்சுட்டு சிக்கனை போடலாம். சிக்கனை போட்டு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வேக விட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். 1:1 தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த டம்ளர் அரிசி வந்தோமோ அதே டம்ளர் 1:1 தண்ணி ஊற்றுங்க. அப்போ சரியாக இருக்கும். பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். எந்த இதில் அரிசி வந்தோமோ அதே 1:1 ஊற்றுங்க. பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு எப்பொழுதும் ஒரு கிலோ தூக்கலாக இருக்குன்னா அப்போ தான் சாப்பாடு ரொம்ப சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டு நம்ம மூடி போடலாம். மூடி போட்டு கொதி வந்தோடனே நம்ம வந்து பாஸ்மதி அரிசி போடலாம். பாருங்கள் நம்ம மூடி போட்டோம். இந்த கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து கழுவி இதில் போடலாம். பாருங்கள் நம்மளோட தண்ணி கொதி வந்துச்சு. பாஸ்மதி அரிசி நல்லா 3 தாண்டி கழுவி சுத்தமாக தண்ணியிலே முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட பாஸ்மதி அரிசி தான் போடலாம். அரிசியை போட்டு ஒரு கிண்டு கிண்டு விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அரிசி நல்லா வேகட்டும். பாருங்கள் நம்மளுக்கு பிரியாணி பாதி வந்துடுச்சு. நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். 1/2 இன்ச் புரிஞ்சுட்டு கிண்டு விடுங்க.
வேகட்டும். ஒரு இந்த உடனே நம்ம வந்து தம் போடலாம். பாருங்கள் பிரியாணி வந்து தண்ணியெலாம் நல்லா சுண்டிச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த அளவு வந்தோடனே நம்ம தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் விடலாம், ஒரு 50 மணி நெய் விடலாம். இது கடைசியில் நெய் விடுவோம், கடைசியில் நெய் விட்டுனா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கடைசியாக நெய் விடணும். பாருங்கள் நம்ம நெய் விட்டு இவன்னு கிண்டி விடலாம். கிண்டி விட்டு தம் போடலாம். தம் போகிறதுக்கு மேலே மூடி வச்சு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி வைங்க. ஒரு அரை மணி நேரம் தம்பில் இருக்கணும். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். பிரியாணி தம் போகிறதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி வைங்க. அடுப்பு பெரிய கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே வெயிட்டை தூக்கி வைக்கலாம். பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த தம் போட்டு. இப்போ வந்து பிரியாணி எப்படி இருந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஓரம் ஆடுங்க. பாருங்கள் நம்ம பிரியாணி நல்லா வந்துச்சு. பாருங்கள் நம்ம வச்ச தண்ணிக்கும் அதுக்கும் சரியாக இருக்குது. பாருங்கள் சாப்பிட நல்லா குழையாமல் நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு. பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட சுவையான பாஸ்மதி வச்சு சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசிக்கு பண்ணும்போது ஒன்று கொண்ட தண்ணி வைங்க, அப்போ சரியாக இருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்து மாதிரி.